தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னை சுந்தாரிப்பேட்டையில் 10 மணியுடன் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மணிகண்டனம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது இந்த கொரோனா பெருந்தொற்று அதிக அளவில் பரவி வருவதன் காரணமாக முழு ஊரடங்கு கடந்த திங்கட்கிழமை தொடங்கப்பட்டது. அதனை தொடர்ந்து மீண்டும் அந்த முழு ஊரடங்கின் கொடுக்கப்பட்ட தளர்வுகளை மக்கள் தவறாக புரிந்து கொண்டு வெளியே சுற்றித் திரிந்ததால் முழு ஊரடங்கை மேலும் கடுமையாக்க வேண்டும் என நடந்து முடிந்த சட்டமன்ற கட்சிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு நேற்று வந்து அறிவிக்கையை வெளியிட்டிருந்தது. அதன்படி 12 மணி வரை திறக்கப்பட்டிருந்த அத்தியாவசிய கடைகளை 10 மணியுடன் அடைக்க வேண்டும் என நேற்று அந்த உத்தரவை பிறப்பித்து பத்திரிகை செய்தியானது வெளியிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும், அதாவது அத்தியாவசிய கடைகள் உட்பட அனைத்து கடைகளையும் 10 மணியுடன் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கும் ஜாம்பஜார் திரிபுலிகேணியில் உள்ள ஜாம்பஜார் மார்க்கெட்டில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கெட் பேரிகேடுகளை கொண்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மார்க்கெட்டுக்கு வரும் அனைத்து நுழைவாயில்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருசக்கர வாகனங்களையோ பொதுமக்களையோ உள்ள அனுமதிப்பதில்லை. வியாபாரிகளை மட்டும் கடைகளை மூடிவிட்டு வெளியே வருமாறு தொடர்ந்து வாகனங்களில் அந்த ஒலிபெருக்கியின் மூலம் அறிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நோய் தொற்றை குறைப்பதற்காக தமிழக அரசு இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. தொடர்ந்து தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மக்கள் சார்பில் எனவும் கோரிக்கை வைத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த கடைகளை காலை 6 மணி முதல் 10 மணி வரை திறக்க அனுமதி அளித்து 10 மணியுடன் மூட உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல இந்த நேரம் என்பது மருந்து கடைகளுக்கோ நாட்டு மருந்து கடைகளுக்கோ விதிவிலக்காக அமைந்திருக்கிறது. இந்த கடைகள் நாள் முழுவதும் இயல்பாக திறக்கப்படும் நேரங்கள் வரை இயங்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் யாருக்கும் இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பொருந்தாது எனவும் நேற்றைய தினம் அறிவித்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறது. அதே போல தேநீர் கடைகள் நேற்று வரை செயல்பட்டு வந்தது. இன்று முதல் தேநீர் கடைகளோ நடைபாதை வியாபாரிகள் பொருத்தப்படும் பூ, காய்கறி, பழம் போன்ற விற்பனைகள் நடைபாதை கடைகளின் மூலமாக இயங்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியிருந்தது. அந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் இன்று அமலுக்கு வந்திருக்கிறது. 10 மணி அளவில் அனைத்து கடைகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டப்படாத கடைகளை பூட்டுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதன் பேரில் வியாபாரிகள் பூட்டிவிட்டு அந்த இந்த பகுதியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றனர். மணிகண்டன், இந்த ஊரடங்கை பின்பற்றாதவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? நிச்சயமாக நேற்றைய தினத்திலிருந்து, அதாவது நேற்று முன்தினம், சென்னை மாநகர, அதாவது சென்னை மாநகர ஆணையர், காவல்துறை ஆணையரும் மாநகராட்சி ஆணையரும் மட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது சென்னை மாநகர காவல் ஆணையர் ஊரடங்கை பொதுமக்கள் சரியாக பயன்படுத்தவில்லை, பொருட்படுத்தவில்லை, அதே போல காவல்துறையினரும் சரியாக கண்காணிக்கவில்லை என அதிருப்தி வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சென்னை மாநகர் முழுவதும் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். ஆங்காங்கே வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆங்காங்கே அனாவசியமாக சுற்றித் திரும்பவர்களுக்கு 500 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட்டது. அதே போல முகக்கவசம் அணியாமல் செல்பவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. அதனையும் மீறி, அபராதத்தை மீறி சுற்றித் திரிந்தவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல இன்றைய நாளிலும் அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து வெளியே சுற்றித் திரிபவர்களுக்கு 500 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படுகிறது. அதே போல கடைகளில் வழிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலின் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி மீண்டும் அதனை மீறுவோருக்கு அபராதமும் வசூலிக்கப்படுகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து செல்பவர்களுக்கு அபராதம் வசூலிக்க ஏற்கனவே நிர்வாக ரீதியிலான உத்தரவுகள் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.